அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு உற்சாகம் டிவி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே வைகாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்பவே தெய்வீகமான பல விழாக்கள் நடக்கிற மாதம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதன்படி இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் பிரதோஷம். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷம் ரொம்பவே முக்கியமான நாள். இதனால் சிவபெருமானை நம்ம வணங்குறத வழக்கமாக கொண்டிருக்கோம். இது தவிர நாளைக்கு, அதாவது வைகாசி மாதம் 22ஆம் நாள் வியாழக்கிழமை, ரொம்பவே முக்கியமான ஒரு நாள். ஆமாம், முருகப்பெருமானை வணங்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நாள் வைகாசி விசாகம். இந்த நாளில் நம்ம என்னென்ன செய்யணும், எப்படி முருகப்பெருமானை வழிபடணும், அவருடைய அருளை பெற நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இதிலிருந்து உங்களுக்கு தெரிய வரலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலோ, முதன்முறையாக இந்த சேனலை பார்க்குறீங்கனாலோ, கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மற்றும் இறை வழிபாடு அப்படிங்கிற ரெண்டுமே ஜோதிட கலைகளோடு இணைந்து தான் செயல்பட்டு வருதுங்க. சில குறிப்பிட்ட நட்சத்திர நாட்களில் பூமியில் பிரபஞ்ச சக்திகளின் ஆற்றல் அதிகம் குவியறதால அந்த ஒரு தினத்திற்கு வழிபாட்டிற்குரிய ஒரு தினம் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுது. இது நம்ம முன்னோர்களால் பல்வேறு மாதங்களில் பல்வேறு தினங்களில் கொடுக்கப்படுதுங்க. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, மார்கழியில் திருவாதிரை, மாசி மகம், பங்குனி உத்திரம், ஆடி கிருத்திகை வரிசையில் வைகாசி விசாகம் அப்படிங்கிறதும் தெய்வ வழிபாட்டுக்குரிய ஒரு நாளாகவே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாட்டு தினமாக இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபட்டு அவருடைய அருளை பெய்ய என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். புராணங்களின்படி பார்க்கும்போது விசாகன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை இந்த மாதத்தில் தான் முருகப்பெருமான் வதம் செய்தாராம். அதனால் இந்த மாதம் முதல்ல விசாக மாதம் அப்படின்னு அழைக்கப்பட்டு காலப்போக்கில் வைகாசி மாதம் அப்படின்னு மாறினதாக தகவல்கள் சொல்லப்படுதுங்க. இது தவிர 27 நட்சத்திரங்களில் 16வது நட்சத்திரமாக வரக்கூடிய விசாகம் நட்சத்திரம் நமக்கு தெரியுங்க. விசாகம் நட்சத்திரத்திற்குரிய அதிபதி குரு பகவான். அதனால் வைகாசி விசாகம் தினத்தன்னைக்கு நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள் அன்னைக்கு முருகப்பெருமான் வழிபடக்கூடியவங்களுக்கு முருகப்பெருமான் மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய அருளையும் சேர்த்து பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வைகாசி விசாகம் தினம் அன்னைக்கு முருகனுடைய கோவில்களுக்கு போய் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அற்புதமான வைகாசி தினத்தில் முருகப்பெருமான் வீற்றி இருக்க ஆலயத்திற்கு போய் பஞ்சாமிரத அபிஷேகம் செய்து வழிபடுறவங்களுக்கு விரும்பிய காரியம் சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. இது தவிர நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகப்பெருமானை இளநீரால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நல்ல மகட்பேறு கிடைக்கும் அப்படின்னும் சொல்றாங்க. கரும்பு சாறில் அபிஷேகம் செய்தால் ஆரோக்கியம் சீராகும்னு சொல்லப்படுது. இது மாதிரி முருகப்பெருமானுக்கு பல்வேறு வழிபாடுகளையும் பல்வேறு ஆராதனைகளையும் செய்யக்கூடிய நாள் தான் இந்த வைகாசி விசாகம். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய தானங்களும் ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புண்ணிய தினத்தன்னைக்கு முருகப்பெருமானை வழிபட்டதுக்கு அப்புறமா மோர், பானகம், இளநீர், தயிர் சாதம் மாதிரியான சில வஸ்துக்களை நாம் பக்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் தானமாக செய்கிறது மூலியமாக நம்மளுடைய குலம், அதாவது ஒருத்தருடைய குலம் எல்லா செல்வங்களையும் பெற்று தலை தொங்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நம்பியிருக்காங்க. அது தவிர அவங்க இது மாதிரி பல விஷயங்களை தொடர்ந்து செய்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு நாளில் அழகுக்கு வடிவமான முருகப்பெருமானை வழிபடுவது மூலியமா தீராத பகைகளும் விலகும்னு சொல்கிறாங்க. உறவினர்கள் நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இல்லத்தில் சுப காரியங்கள் தொடர்ந்து நடக்குமாம். அனைவருக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொல்லப்படுது. வேலைகளில் வருமானம் பெருகும். தொழில் வியாபாரங்கள் மிகுந்த லாபம் பெற்று வருங்கால நலன் கருதி திட்டிய தீட்டங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி இந்த வைகாசி தினத்துக்கு பல்வேறு முக்கியமான பலன்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான முக்கியமான விழா, அதாவது வைகாசி விசாகம் அப்படிங்கிற இந்த திருவிழா பல்வேறு கோவில்களில் நடக்கிறது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானோட அறுப்பறை வீடுகளில் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தாங்க. ஆனால் இந்த வருடம் கொரோனாவுடைய பாதிப்புகள் காரணமாக இந்த ஒரு முக்கியமான அறுப்படை வீடுகளில் முதல் வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் நடக்கவிருந்த வைகாசி விசாக திருவிழா ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது தவிர பால்குடம், காவடிகள் எடுத்துக்கொண்டு பக்தர்களுக்கு கோவிலுக்கு வர
வரவேண்டாம் அப்படின்னும் ஆணை கொடுக்கப்பட்டிருக்குங்க. கோவில் நிர்வாகம் இதை அறிவித்திருக்காங்க. இந்த அறிவிப்பினாலேயே முருக பக்தர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஏன்னா வருட வருடம் இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது முருக பக்தர்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் தான். ஆறுமுக கடவுளான முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலையும் திருவிழாக்கள் நடத்தப்பட்டாலும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக திருவிழா ரொம்பவே முக்கியமானது. உலகம் முழுக்கிலிருந்து முருகன் பக்தர்கள் முருகன் கோவிலுக்கு வந்து இந்த திருவிழாவை கொண்டாடுறத வழக்கமாக கொண்டிருக்காங்க. என்னதான் பல கோவில்களில் கொண்டாடினாலும் முருகனுடைய அறுபடை வீடுகளில் முதற்படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இந்த ஒரு விழா ரொம்பவே விமர்சையாக கொண்டாடப்படுறது வழக்கமாக இருந்திருக்குங்க. திருப்பரங்குன்றம் முருகனுடைய அறுபடை வீடுகளில் முதல் வீடு அப்படிங்கிறதுனாலையும் முருகன் தெய்வானிய திருமணம் நடைபெற்ற திருத்தலம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த இடத்துல வைகாசி விசாக திருவிழா பக்தர்களால் ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருது. திருப்பரங்குன்றத்தில் வைகாசி விசாக திருவிழா வருஷ வருஷம் வைகாசி மாதத்தில் காப்பு கட்டுதலில் தொடங்கி 10 நாட்கள் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடக்கும். இந்த திருவிழாவுடைய முக்கிய நிகழ்வான வைகாசி விசாக திருவிழா 9வது நாள் அன்னைக்கு வெகு விமர்சையாக நடக்கிறது நம்ம தெரியுங்க. அன்றைய தினம் மூலவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு மகாபாலாபிஷேகம் நடைபெறும். அதுக்கப்புறமா வைகாசி விசாக திருவிழாவை காண்பதற்காக மதுரையில் இருந்தும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்தும் முருக பக்தர்கள் காவடி பால்குடங்களை சுமந்து பாத யாத்திரையாக வந்து நேர்த்தி கடன்களை செலுத்துறதும் ரொம்பவே முக்கியமானதாக கருதுறாங்க. அன்றைய நாளில் 1000கணக்கான பக்தர்கள் திருப்பரங்குன்ற மலையை சுற்றி கிரிவலம் வர்றதும் நமக்கு தெரியுங்க. இந்த வருடம் வைகாசி விசாக திருவிழா வர அதாவது மே 26லேருந்து ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறதா இருந்தது. இந்த ஆண்டு கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக நாடு முழுக்க ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதால அனைத்து மத வழிபாட்டு தலங்களுமே மூடப்பட்டிருக்கு. கோவில்களில் வழக்கமாக நடைபெறக்கூடிய பூஜைகள் மட்டும் தொடர்ந்து பக்தர்கள் அனுமதி இல்லாமல் நடந்து வர்றது நமக்கு தெரியும். பங்குனி உத்திரம் தொடங்கி சித்திரா திருவிழா வரைக்கும் எந்த ஒரு முக்கிய விழாவும் நடைபெறலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. இப்போது 4வது முறையாக 5வது முறைன்னு கூட சொல்லலாம் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதனால் இந்த ஒரு முக்கியமான திருவிழாவான வைகாசி விசாக திருவிழா நடைபெறும் அப்படின்னு பக்தர்கள் ஆவலோடு எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு விழா நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர வைகாசி விசாகம் திருவிழாவை நேரடியாக ஒளிபரப்பவாது செய்யணும் அப்படின்னு பக்தர்கள் மூலியமாக கோரிக்கை வைத்திருக்காங்க. இந்த நிலையில் வைகாசி விசாக திருவிழா பக்தர்கள் யாருமே காவடி எடுத்து வர வேண்டாம் அப்படின்னு கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு. மே 25ஆம் தேதியிலிருந்து ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருந்த விசாக திருவிழா ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்குங்க. இதனால் பலரும் வருத்தம் அடைஞ்சிருக்காங்க, ஆச்சரியம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு அறிவிப்பானது முருக பக்தர்களுக்கிடையே ரொம்பவே அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இது தவிர வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வருட வருடம் ரொம்பவே கோலாகலமாக நடக்கிற இந்த ஒரு திருவிழா தற்போது நடக்கலை அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தத்திற்குரிய ஒரு விஷயந்தாங்க. இது தவிர முருகப்பெருமான கோவிலுக்கு போய் தான் வணங்கணும், அப்படி வணங்கினா மட்டும்தான் அவருடைய அருள் கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இந்த ஒரு விசாக நட்சத்திரம் அன்னைக்கு விசாகத்துக்கான விரதமிருந்து முருக பெருமானை நினைச்சு வழிபடும் போது அவருடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். பொதுவாகவே சித்திரா பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி விசாக நட்சத்திரத்தில் வர்றதுனால தான் அந்த மாதத்திற்கு வைகாசி அப்படின்னு பெயர் வந்ததுதான். விசாகம் அப்படிங்கிறது ஞான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானுக்குரிய விழாக்களான தைப்பூசம், திருக்கார்த்திகை, பங்குனி உத்திரம் மாதிரியான குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிவனோடு சம்பந்தப்பட்டதுங்க. ஆனால் வைகாசி விசாகமும் ஐப்பசியில் வரக்கூடிய சஷ்டி மட்டுமே தனிப்பட்ட முறையில் முருகனுக்காக கொண்டாடப்படுற திருவிழாக்கள். ரொம்பவே முக்கியமான திருவிழா நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூரபத்மனுடைய கொடுமைகளை தாங்க முடியாமல் அவரை அழித்த ஒரு முக்கியமான அம்சம் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றின இந்த முருகப்பெருமான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க. அவர் அவதரித்த தினத்தை தான் வைகாசி விசாகம் அப்படின்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு திருநாளில் அவரை நினச்சி நம்ம வீடுகள்லேயே அவரை வழிபடுறது எந்த ஒரு விதத்திலையும் தவறாக இருக்காது. அதனால் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் விரதம் இருந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கான வழிபாடுகளை செய்யுங்க. கண்டிப்பாக அவருடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். முருகப்பெருமானை வழிபடும் போது நம்முடைய பகை எல்லாமே தொலைந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த நாள் அதாவது நாளைக்கு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வைகாசி விசாகம்
விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்குங்க, நிச்சயமாக நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.